ஹை யூஸ் இன்னைக்கு டீட்டெயிலில் ஃபஸ்ட் டைம் டாப்பிக்னா இப்போது ரீஸ்டோரிங் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது டிக்னிட்டினா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போது லெப்ரஸியை பற்றி இதில் வந்து பேசியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது லெப்ரஸி ஆக்ட் ஓகேங்களா, அதில் இருக்கிற லெப்பர் சுச்சுவேஷன் ஓகேங்களா, அந்த ஒரு ஃபேக்டை பற்றி சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் இதில் வந்து பேசிக் தீம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம கொலோனியல் ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாதது இருக்குது ஓகேங்களா. அதை வந்து ஃபர்தராக நிறையா அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக நெக்லெக்ட் பண்ணும் ஓகேங்களா, மோர் ஓவர் ரிப்பீல் பண்ணும் அப்படின்னு ஒரு ஃபேக்ட். இப்போ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா லெப்ரஸஸ் ஓகேங்களா. ஏன்னா லெப்ரஸி அப்படிங்கிற ஒரு நோயில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில் ஒரு ஊர் இதுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அந்த இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெப்ரஸி வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது எப்படி வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது மற்ற பர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டீப் ரிசர்ச் தான் ஓகேங்களா. ஃபர்தராக அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தெரில அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. அது ஒரு இஷ்யூ. இப்போது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லெப்ரஸி நோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்படுவாங்க ஓகேங்களா. அது ஒரு ஃபேக்ட்டு. இப்போது மொரோவர் யாராவது அவங்களுக்கு ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கோபார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா மொரோவர் அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லப்படுது ஓகேங்களா, லெப்ரஸி அப்படிங்கிறதா. மொரோவர் இது வந்து ஸ்ப்ரெட்டிங் நெஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆகும் அப்படிங்கிறதா. இப்போது இருந்தாலும் ஒரு கேள்விக்குரிய என்னென்னா லெப்ரஸி வந்து பார்த்திங்கன்னா க்யூரபிள் டிசீஸ் தான் கரண்ட் ஸ்டேட்டஸ் படி ஓகேங்களா. இது என்ன தான் பேக்டீரியனால வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணால் கூட அது வந்து க்யூரபிள் டிசீஸாக தான் இருக்குது கரண்ட்டில் ஓகேங்களா. இப்போது இது ஒரு க்யூரபிள் டிசீஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்ஸ் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பெரியது. ஏன்னா இனிஷியல் பீரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா, அன்னை தேசம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றப்போ லெப்ரஸி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. அப்போது அவங்களோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. பட் அது வந்து இன்னும் ஃபுல்லாக கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம தூக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. எந்த ஒரு பர்சனையும் வந்து பார்த்திங்கன்னா பட் தே அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போ அதனால் அதை பற்றி நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறது. அப்போது ஃபர்தராக நம்மளுக்கு இதில் வந்து அப்சல்யூட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அப்சல்யூட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓகேங்களா. அந்த அதில் வந்து அப்சல்யூட் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும். எது அப்சல்யூட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியணும் அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்போ டிஎன்ஏ பில்லு வந்திருக்கு ஓகேங்களா, அது ஒரு சுச்சுவேஷன் ஓகேங்களா. இப்போ ரைட் டு ப்ரைவசியில் வந்து பார்த்திங்கன்னா அது ரீசபிள் டிஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக இன்னொரு ஆக்டாக, அதாவது டேட்டா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டாகவோ இல்லை டிஎன்ஏ பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்டாகவோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜென்ரேட் ஆகலை ஓகேங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் பில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டில் ஃபர்தராக எதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேவை அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட். மொரோவர் லெப்ரஸி ஆக்டாக இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துச்சு ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ தூக்குனாங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போ அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யூனைடெட் நேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செவரலா ரெசல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க 2010லேயே. அதாவது லிப்ரஸி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இப்போ லிப்ரஸியோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு இதனால் வந்து அனலைஸ் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ அதுக்கப்புறம் த பிக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மோரோவர் ஈரான் அண்ட் யூஎஸ் அவங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் இன்டெப்த்தாக ஏன்னா இது வந்து நம்ம டே டு டே நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது பீக்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நியூஸ் ஐட்டம்ஸாகவும் பார்க்கலாம் ஓகேங்களா. நிறையா நியூஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸ் ஐட்டம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தாங்க பேசினாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் யுனைடெட் நேஷனில் ஓகேங்களா. இப்போது அது ஒரு அதை பற்றி நம்ம பாட்டே இருக்கணும் ஓகேங்களா. நம்மளுக்கு இதில் என்னென்னா ஃப்யூயல் ப்ரைஸ் ஈசானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்போது ஈரான் கிட்ட இருந்து நம்ம பெரிய லெவல் செகண்ட் ஹையஸ்ட்டாக வந்து ஃப்யூயல் வாங்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு டைமிங் பீரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கேட்ஸாக ஓகேங்களா அந்த ஒரு ஆக்ட் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளாக்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கண்ட்ரிஸ் கூட மற்ற கண்ட்ரிஸ் அவங்களுக்கு கூட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மேலே டேரிஃப் விதிப்பாங்க அப்படிங்கிறத ஓகேங்களா. அந்த கேட்ஸ் ஆக்ட் ஓகேங்களா அதோட பேசிக் ரவுண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வியூஎஸ் ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஓகேங்களா. மொத்தம் மூணு கண்ட்ரிக்கு அதில் இந்தியா ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. இப்போது இது ரிலேட்டடாக மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் ஓகேங்களா. மற்ற இன்டெப்த்தாக அவங்களோட இன்டர் பாலிட்டிக்ஸு ஓகேங்களா ஒருத்தர் வந்து பேசுகிறது ஓகேங்களா அதெல்லாம் இந்த அந்த இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. மோரோவர் அந்த நியூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் வந்திருக்கா அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் போதுமானது ஓகேங்களா. த வே டு ரீட் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து சபரிமலை ஓகேங்களா அந்த ஒரு கேஸ் பற்றி தான் போயிட்டு இருக்கு. நிறையா ரூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடையில கிளம்புனா கூட அந்த வேலை வந்து ஒரு டைமிங் பீரியட்ஸில் ஓகேங்களா அதை பற்றி இன்டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. மோரோவர்
இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இதை பற்றிலாம் ஓகேங்களா. எத்தனை கிட்டத்தட்ட 8 எடிட்டோரியலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாகவே வந்திருக்கு, சபரிமலை இஷ்யூ ரிலேட்டடாகவே வந்திருக்கு ஓகேங்களா. ஃபர்தராக இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைட்ஸு நெகட்டிவ் சைட்ஸு ஓகேங்களா, அது ஒரு கன்க்ளூஷன். மோர் ஓவர் இது எப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா அதோட ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஞ்சோட ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கன்க்ளூட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதோட ரிசல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. அது ஒரு ஒரு ஜட்ஜோட வாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதுறப்போ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் ஓகே. இப்போ அது ரெஸ்க்யூ டீம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க கேரளா நடந்ததில். இப்போ அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா அதோட இந்த டேம் கண்ட்ரோலிங் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போது மோர் ஓவர் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் அது ஒரு இம்பார்ட்டன்ட் யூஸ் டேம்னால. வேறு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஓகேங்களா டேமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட். இப்போ மூணாவது யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ஓகேங்களா. டேம்ஸ் வந்து உருவாக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மெயின் ரீசனுக்காக தான். ஒன்று எனர்ஜி ப்ரொடக்ஷனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷனுக்காக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் வெள்ளங்கள் வருது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில் அதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டேம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போது டேமோட ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக இதில் வந்து கனடா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க ஓகேங்களா. அந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போது இதுக்கு இதில் வந்து சொல்கிறது என்னென்னா இப்போது மான்சூன் பீரியட்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் வந்து இப்போ கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்துச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில், இப்போ மான்சூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாவில் வந்து இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஓகேங்களா, அதோட பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. இப்போ ரெண்டு மான்சூன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இந்த பீரியட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போது அந்த ஒரு மான்சூன் பீரியடுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஓகேங்களா, டேமோட வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 60% வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேமில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மான்சூன் வந்துருச்சு, தண்ணி நிறையா வந்துருச்சுன்னா பெரிய லெவலில் வெள்ளம் வரத்தான் செய்யும் ஓகேங்களா. வேறு வழி இல்லை, டேமோட சேஃப்டிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டு தாகணும். பட் ஒரு 60% விட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில், டேமில் தண்ணி வந்து கம்மியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ மழை வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படிங்கிறப்போ மீதி 40% பக்கம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பெரிய லெவலில் வந்து இம்பில்ட்டாக ஸ்டோர் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போ இது ஒரு க்ரூஷியல் ரோலாக பார்க்கப்படுது. டைம் மேனேஜ்மெண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம் வாட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா. மான்சூன் பீரியடுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% லெவலோட வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேமும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. பட் இதில் ஒரு சிக்கலும் இருக்குது ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போது நம்மளோட மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகேங்களா, இப்போ இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களோட எஃபிஷியன்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் ப்ரிடிக்ஷன் அதாவது இப்போது எந்த ஒரு லோ ப்ரெஷர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைமிங் பீரியடில் இவ்வளோ மழை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேட் பிக்கப்ஸாக இருக்குது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேமில் 100% தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து மான்சூன் அட்டைன் ஆக போகுது ஓகேங்களா. பட் அந்த மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பீரியட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 99% தான் கொடுக்குது நார்மலோட அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டேம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திறந்து விடலாம் ஓகேங்களா. பட் அது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெயின்ஃபாலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% விட கம்மியாக கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% தண்ணி வச்சுட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா திறந்து விட்டீங்க அப்படின்னா உங்களால் மீதி இருக்கிற சம்மர் பீரியட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டியே வச்சு ஓகேங்களா. இரிகேஷனுக்காகட்டும் மற்ற ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ்க்காகட்டும் உங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. இது ஒரு டிராபேக்ஸ் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஓகேங்களா அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க வழியை ஒரு டீப் வே பார்த்தீங்கன்னா நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு மெட்ரலஜிக்கல் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட். அதாவது இப்போது அடுத்த மாதம் வந்து எவ்வளோ மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மான்சூனில் வந்து எவ்வளோ மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நம்ம ஒரு வெல் ப்ரிஃபர்டாக ஓகேங்களா ஒரு அக்யூரேசி நியர்பை அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் டேம் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுதான் மொரோவர் இரிகேஷனுக்காகட்டும் நாம் வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்னாட்டுக்கும் ஓகேங்களா அது மூலமாக எவ்வளோ தான் லாபம் சம்பாதிச்சா கூட ஓகேங்களா. பட் இருந்தாலும் இந்த ஃப்ளட்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போ அது மூலமாக உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிகராகாது அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட் ஓகேங்களா. இப்போது ஃப்ளட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் கண்ட்ரோல்ஸ்க்காக ஒரு இந்த இரிகேஷன் இது ஓகேங்களா அது ரெண்டையுமே நம்ம தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மொரோவர் டேம் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ப்ரிடிக்ஷனை வச்சு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது டாக்ஸிக் சைலன்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது ஃபர்தராக எதை பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் ஓகேங்களா இப்போ நிறையா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில்
இப்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா, உமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமன் பண்ணியிருந்தாங்க ஒர்க்கிங் பிளேசஸ்க்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். அதுக்கப்புறம் இன்டீரியர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண ஒரு ஒரு கம்பெனியும் 10 பேருக்கு மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாகணும். அவங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனி அப்லோட் பண்ணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. கலெக்டர் சிட்டி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இயர்லி ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும், ஆனுவல் ரிவ்யூ ஓகேங்களா. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஓகேங்களா. அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரிலேட்டட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஆகட்டும் எஜுகேஷன் ஓகேங்களா சில்ட்ரன் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் எப்பவுமே ஓகேங்களா யூபிஎஸ் ப்ரிஸ்பிட்டியில். இப்போ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும் அப்படி, அதாவது தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும். இப்போ இந்த வர ஒரு ஒரு நியூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் எழுதி வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஓகேங்களா. மோரோவர் இந்த மாதிரி ஒரு சர்டன் ப்ரொவின்ஷனில் நீங்கள் வந்து இனிஷியலாகவே சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எழுதி வைக்கிறது ஒரு பெட்டர் வியூ ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.